இராணுவ தொழில்நுட்ப போட்டி உலகெங்கிலும் வேகமாக உருவாகி வருகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்குவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்த ஆயுதங்களில் வேகம், துல்லியம் மற்றும் அழிவு சக்தி ஆகியவற்றின் இறுதி கலவையாக ஏவுகணைகள் தனித்து நிற்கின்றன. ஒரு நாட்டின் போரின் வெற்றிக்கு முக்கியமான பங்கு இலக்குகளை துல்லியமாக அழிப்பது, அதாவது விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை என தாக்கி அழிக்க ஏவுகணையின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இதில் குறிப்பாக நமது இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது. தற்போது இருக்கும் மிகவும் பயங்கரமான ஏவுகணைகள் சிலவற்றை பார்ப்போம், மேலும் அவை மிகவும் ஆபத்தானவை என்பதை ஆராய்வோம். சில 100 அடி தூரத்தில் உள்ள இலக்குகளை எடுத்துச் செல்லக்கூடிய சிறிய ரக ஆயுதங்கள் முதல் 1000கணக்கான மைல்கள் பயணிக்கக்கூடிய பெரிய ஏவுகணைகள் வரை இந்த எறிகணைகள் உண்மையிலேயே கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாகும். ஆனால் தற்போது ஏவுகணை தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது? இதன் அடிப்படையாக உலகளவில் மிக சக்தி வாய்ந்த அதிநவீன ஏவுகணைகள் உள்ள 5 நாடுகள் பட்டியலை விரிவாக பார்ப்போம். முதலிடத்தில் அமெரிக்காவின் மினிட் மேன் US. இது ஒரு அமெரிக்க கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. 2018 LGM-30G Minuteman III மாறுபாடு அமெரிக்காவில் சேவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் வரம்பு 13,000 கிலோமீட்டர்கள். இது 3 வெவ்வேறு அணு ஆயுத கொலையாளிகளை கொண்டு செல்ல முடியும். இது 3 வெவ்வேறு இடங்களை குறிவைக்க முடியும். அமெரிக்காவிலேயே நிலம் சார்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இது மட்டுமே. மற்றொன்று லாக்ஹீட் மார்டின் UGM-133 Trident II தேந்து என்பது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஒரு வழிகாட்டி 3 நிலை பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும். 14 அணுசக்தியால் இயங்கும் ACSPN-726 ஓஹியோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரிட்டிஷ் வான்கார்ட் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் Trident II ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன. ஏவுகணை முதன்முதலில் March 1990 பயன்படுத்தப்பட்டது. மேலும் 2007 அமெரிக்க கடற்படை அதன் அனைத்து விநியோகத்தையும் பெற்றது. இது கலிபோர்னியாவின் சன்னிவேலில் உள்ள லாக்ஹீட் மார்டின் ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்டது. இது முதன்முதலில் March 1990 பயன்படுத்தப்பட்டது. இன்றைய மற்றும் சேவையில் உள்ளது. மேலும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் அதன் வரம்பு 7,500 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும். இரண்டாவதாக ரஷ்யாவின் RS-28 சர்மத்சாத்தான் 2 18,000 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து 208 மெட்ரிக் டன் எடை கொண்ட திரவ எரிபொருளில் இயங்கும் 3 நிலை ஏவுகணை சர்மட் என அழைக்கப்படுகிறது. இது பனிப்போரின் போது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட விண்வெளி ஏவுகணைகள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளின் தொகுப்பாகும். உலகின் மிக அபாயகரமான ஏவுகணைகளில் ஒன்று. இது 3 போர்க்கப்பல்களை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கது. முதல் சோவியத் MIRV ஆகும். இது 18,000 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடியது. கூடுதலாக இந்த ஏவுகணைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை 3 மீட்டர் விட்டம் மற்றும் 35.3 மீட்டர் நீளம் கொண்டது. ஒரு பெரிய 2 நிலை டேண்டம் சேமிக்கக்கூடிய திரவ உந்துசக்தி நிலைம வழிகாட்டுதல் ஏவுகணை உருவாக்கப்பட்டது. இது ரஷ்யாவில் 11,000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏவுகணையின் அடிப்படை வடிவமைப்பு R-36 போலவே உள்ளது. ஆனால் இது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் அதிக சக்தி வாய்ந்த மோட்டார்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக நம்முடைய அக்னி-5. இது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும். அக்னி-5 என்பது அக்னிவரிசை ஏவுகணைகளின் ஒரு பகுதியாகும். இந்தியாவின் ஸ்வதேஷ் என்பது TRDO தயாரித்த அணு ஏவுகணை. இந்தியாவின் அதிநவீன ஏவுகணை மற்றும் பல புதிய தொழில்நுட்பங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் வரம்பு 5,000 கிலோமீட்டர் என இந்திய அரசால் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பல நிபுணர்கள், குறிப்பாக சீன வல்லுநர்கள், ஏவுகணை 8,000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது என்று நம்புகிறார்கள். அக்னி-5 விண்கலம் 7,000 கிலோமீட்டர்களுக்கு மேல் செல்லக்கூடியது. ஒடிசாவில் இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்படப்பட்டது. 3 நிலைத்திட எரிபொருள் இயந்திரத்துடன் அக்னி-5 ஆனது 5,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மிக அதிக துல்லியத்துடன் தாக்கும். இது மட்டுமல்ல, அக்னி-6 இப்போது புதிய பரிணாமத்துடன் உருவாகி வருகின்றது. இதன் தூரம் 15,000 கிலோமீட்டர் முதல் 18,500 கிலோமீட்டர் வரை துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில் உருவாகி வருகின்றது. இது இந்தியாவின் மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் அக்னி-பிரைம் பிரமோஸ் ஏவுகணைகள் மூலம் இந்தியா இராணுவ ரீதியாக முதலிடத்திற்கு முன்னேறி வருவதாக உலக வளர்ந்த நாடுகள் கணித்துள்ளன. 4வதாக சீனாவின் DF-41. இந்த ஏவுகணை சீனாவின் கொடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஆகும். DF-41 ஏவுகணை உலகின் மிக நீண்ட தூர ஏவுகணைகளில் ஒன்றாகும்.
இது அமெரிக்காவின் எல்ஜியின் 30 மினிட்மேனை முந்தியுள்ளது என்றாலும் கூட துல்லியம் நிரூபிக்கப்படவில்லை. இது 14,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடியதாக கூறப்படுகிறது. இது ஐரோப்பா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் அனைத்து பகுதிகளையும் குறிவைக்க முடியும். இது சுமார் 10 சுயாதீனமாக இலக்கு வைக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது. அவை பூமியில் எங்கு வேண்டுமானாலும் தாக்கலாம். துல்லியமான தாக்குதல் நடத்திய விவரக்குறிப்புகள் தெரியவில்லை என்றாலும் இது 2016 அல்லது 2017 இல் செயல்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. 5வதாக, பிரான்ஸ் M51 SLBM எனப்படும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை EADS ஆஸ்திரியம் விண்வெளி போக்குவரத்து நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது மற்றும் பிரெஞ்சு கடற்படையால் பயன்படுத்த எஞ்சின் 3 நிலைத்திட உந்துசக்தியைக் கொண்டுள்ளது. 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான செயல்பாட்டு வரம்பை கொண்டுள்ளது. இந்த ஏவுகணை முதன்முதலில் 2006 பிரான்சில் உள்ள ஒரு ஏவுகணை சோதனை மையம் சோதிக்கப்பட்டது. M51 இன் வரம்பு சீனா, ரஷ்யா அல்லது அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு நேரடியாக கப்பல் மூலமாகவும் தாக்க முடியும். இது தவிர டோமாஹா குரூஸ் ஏவுகணை இங்கிலாந்து ராயல் கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஜெரிகோ 3 வாஷிங்டனை தளமாக கொண்ட 4,800 முதல் 6,500 கிலோமீட்டர் தூரம் மற்றும் அணு ஆயுதம் பொருத்தப்பட்டுள்ளது. 1 டன் எடையுள்ள போர்க்கப்பல் கொண்ட ஜெரிகோ 3 இன் வரம்பு தோராயமாக 11,500 கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 7,200 மைல்கள் என்று கூறப்படுகிறது. 2வது உலகப் போருக்குப் பிறகு ஏவுகணைகளின் வளர்ச்சி தீவிரமாக உலகளவில் தொடங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.